மலை சுற்றிலும் ஏராளமான சந்தன மரங்கள் இருக்கு. யாரும் பயிரிடல. பறவைகள் எச்சம் மூலமாக விதை பரவல்ல முளைச்சு மரமாயிருக்கு. ஒரு விவசாயி கூட சந்தன மரத்தை வெட்டி விற்றது கிடையாது. கல்வர்களே களவாண்டிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே எனக்கு 8 ஏக்கர் இருக்கு, அதில் 5வது முறையாக களவாண்டிட்டு போயிட்டாங்க. நான் மருத்துவமனையில் இருந்த போது வெட்டிக்கிட்டு போயிட்டாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏற்கனவே 4 முறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே சந்தன மரங்களை வளர்ப்பது உயிருக்கு ஆபத்து. இது அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். கள்ளை பற்றியும் காவிரி தீர்ப்பை பற்றியுமான புரிதல் அரசுக்கும் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை. பல தலைவர்கள் இன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றார்கள். இவை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எதற்காக கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். இதை அநியாயமாக தமிழ்நாடு அரசு பறித்து கொண்டது. கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுத்தால் குற்றவாளி கள் இறக்குவோர் அல்ல, நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி. ஆகவே இதை முன்னிறுத்தி வரும் ஜனவரி 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். கள்ளுக்கு கடையும் கூடாது. ஏலம் கடை என்று இருந்தால் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு மரத்து கள் கிடைக்காது, கலப்பட கள் தான் கிடைக்கும். ஒரு மரத்து கள் பல மருத்துவ குணம் கொண்டது. ஆகவேதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவு இறுதி வரி சொல்லுகின்றது, எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாசிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். அது அடிபட்டு போகின்றது. ஆகவே கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இந்த புரிதல் அரசுக்கும் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லை, 8 கோடி மக்களுக்கும் இல்லை. ஆகவேதான் மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக இருந்து வேட்டைக்காடாக நினைத்து தமிழ்நாட்டை வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள். 8 கோடி மக்களில் யாருக்கு கள்ளுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் என்ற நிலைப்பாடு இருந்தால் வாரத்துக்கு வரலாம், 10 கோடி பரிசு கொடுக்கப்படும். இதற்காக 8 கோடி மக்களும் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும். எந்த மாநிலத்தில் தடை இருக்கின்றது, எந்த நாட்டில் தடை இருக்கின்றது? இதுதான் ஒரு புலவம் பாடின, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனிய அதற்கு ஒரு குணம் உண்டு. காவிரி பற்றிய புரிதல் கட்சிகளுக்கும் இல்லை, அரசுக்கும் இல்லை. 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி இந்த வழக்கை கொண்டு சென்றிருந்தால் தீர்வு எளிதாக இருக்கும். இரு மாநில உறவு மேம்பட்டிருக்கும். மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெற்றிருக்கும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் காவிரி தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி வரும். ஜூன் மாதம் 12 TMC விட்டுருக்கணும், ஜூலை மாதம் 32 TMC விட்டுருக்கணும். 16ஆம் தேதி திறந்தாங்க, ஏன் திறந்தாங்க? அணைகள் நிரம்பிச்சு. இனிமேல் தேக்கினால் அணைகள் உடையும். நீர்த்தேக்கங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் திறந்தாங்கள வழிய. தமிழ்நாடும் புதுச்சேரியும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலம் என்று எப்போதும் அவர்கள் திறக்கவில்லை, இனிமேலும் திறக்கப் போவதில்லை. ஆகவே இந்த காவிரி தீர்ப்பு என்பது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. இதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் திறக்க வேண்டும் என அவர்களுடைய கையில் பூட்டையும் சாவியும் கொடுக்க வேண்டும். இது என்ன தீர்ப்பு? எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி நடத்தியிருக்கின்றது? மொத்தத்தில் காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் அரசுக்கும் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை. இதை அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை, சிறப்பு சட்டப்பேரவையில் அமர்வில் பேசப்படவில்லை. அந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, KRS போன்ற அணைகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்ததா, புதுவை அரசு கொடுத்ததா, தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா, எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணியில் தேக்கி வைத்து அவர்களுடைய கையில் பூட்டையும் சாவியும் கொடுக்கின்றார்கள்? என்ன தீர்ப்பு இது? மொத்தத்தில் இந்த காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். இன்று காவிரியில் எவ்வளவு வருகின்றது? 300 கனஅடி வருகின்றது வினாடிக்கு. கடந்த ஆண்டு இதே தேதியில் ஆடி மாதம் 18 1,10,000 கனஅடி வந்தது. ஏன் வரவில்லை? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம்.